என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு இயக்குனர் பாரதி மோகனோட சில அரசியல் விஷயங்களை பேசுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது என்ன விஷயங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. வணக்கம் பாரதி மோகன் சார். வணக்கம் துரை ராமச்சந்திரன் அவர்களே. இன்றைக்கு வந்து புதிய மந்திரிகளின் பட்டியல் வந்து வெளியாயிருக்கு. நானும் பார்த்தேன். ஆமாம், முக ஸ்டாலின் முதலமைச்சராகவும் அவரை இல்லாமல் 33 பேர் வந்து மந்திரிகளாகவும் பதவியேற்க, நாளை பதவியேற்க இருக்கிறாங்க. அந்த பட்டியல் வந்து சற்று முன் வெளியானது. அதில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு எல்லாருக்குமே, அரசியல் உலகிலே ஆகட்டும், தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இளைஞர்களுக்கு ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே ஏற்பட்டுருக்கு. என்னன்னா உங்களுக்கே தெரியும், உதயநிதி ஸ்டாலினுக்கு மந்திரி பதவி இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் மந்திரி பதவி இல்லை அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. பேச்சு ஏன், என்னையா இது, உதயநிதி ஸ்டாலினும் இளைஞர் தானே, அவருக்கு ஏன் கிடைக்கல, மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் வந்து நாடெங்கிலும் போயிட்டுருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து, பிரச்சனை இல்லை சவால்கள், சவால் சவாலில் முக்கியமான சவால் வந்து கொரோனா. ஃபஸ்ட்டு இந்த கொரோனாவை முறியடிக்கணும். அதை முறியடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெல்த் மந்திரி பதவியை வந்து மா சுப்பிரமணியத்திற்கு மு க ஸ்டாலின் வழங்கியிருக்காரு. மா சுப்பிரமணியன் வந்து ஒரு செயல் வீரர், எந்த செயலை கொடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், திறமை படைத்தவர். அதனால தான் வந்து மு க ஸ்டாலின் வந்து அவருக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியை கொடுத்துருக்காரு. அவர் இந்த கொரோனாவை முறியடிக்கிறதுக்கு முழுமையாக பணியாற்றுவார், அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. மா சுப்பிரமணியம், அதாவது முன்னாள் மேயரும் இன்னால் அமைச்சருக்கு பற்றிய ஒரு பெரிய தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சாதாரணமாக செயல் வீரர் மட்டும் இல்லை, அவர் நல்ல ஓட்டப்பந்தய வீரர். மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர். நான் என் மேயர் காலத்திலிருந்து அவர் அறிவேன். ஓட்டப்பந்தயம் மாரத்தான்லயே வந்து சென்னை சூப்பர் ரன்னர்ஸ்னு நம்ம ஒரு கிளப் வச்சிருக்கோம். அந்த கிளப்ல நடத்துகிற மாரத்தான்லயே வந்து அவர் கலந்துக்கிட்டு ஓடினார். ஆமாம், ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட விவேக் சார் அளவுக்கு அந்த நடந்தே மரங்கள் நடுவது, நண்பர்களை சேர்த்துக்கொண்டு தன்னுடைய ஓட்ட பயிற்சியை செய்வது, அப்புறம் யோக பயிற்சி, தன்னோட உடல்நிலை மட்டுமில்ல தன்னை சார்ந்தவர்களோட உடல்நிலையும் பார்த்து பராமரிக்கிற அளவுக்கு அது ஒரு ஹெல்த் ஆர்கனைசர். அதாவது எப்போதுமே உடல்நலம் பேணுகின்ற மக்களில் முதல் முறையாக நிற்பவர். அதனால் மிக பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கு அவர் இருக்கிறது. காரணம் அவர் உடற்பயிற்சி, யோகா, தனி மனித ஒழுக்கம். அதனால தான் பண்ணுவார் எல்லாமே. காலையில் ஒரு 2 hours 3 hours இதுக்காகவே ஒதுக்கிடுவார். இப்போ பாருங்க அன்னைக்கு சொன்னோம், ஏதாவது வன்முறை இருந்தால் நிச்சயமாக வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவார்கள். பொறுப்பு அவங்களுக்கு அந்த இடத்தை வந்து கம்ப்ளீட்டா வடிவமைச்சு அங்க இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து கம்ப்ளீட்டாக முறையான தண்டனை வாங்கி கொடுக்கிற பொறுப்பை மா சுப்பிரமணியம் சார் ஒப்படைச்சாங்க. இதனை இவன் செய்வான் என்று அறிந்து அதனை அவன் கண் விடல்ங்கிற திருக்குறள் அதுதான் பதவி ஏற்கக்கூடிய மு க ஸ்டாலின் கிட்ட ஒரு மிகப்பெரிய திறமை. திறமை எந்தெந்த திறமைசாலி கிட்ட என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆராய்ந்து கொடுப்பார். இதனை 3 மந்திரிகள்கிட்ட என்னென்ன இலாக்காக்கள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அவங்க செவ்வனே வந்து சிறப்பாக பணியாற்றுவாங்க அந்த துறைகளில் அப்படின்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு இந்த பதவி அதிமுகவிலிருந்து வந்து திமுக இணைந்து அவர் பணியாற்றின காலத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தாமல் சிதராமல் என் 4 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து என்னுடைய தலைவருடைய கையில் சமர்ப்பிப்பேன்னு சொன்னார். அது செஞ்சிட்டாரு. இப்படிப்பட்ட செயல் வீரர்களை எல்லாரும் கேட்பாங்க, அதிமுக வந்து வந்தவங்களுக்கு உடனே மந்திரி பதவி கொடுத்துறாரு. செயல் வீரர்களா இருக்கணும் அவங்க. அவரு களப்பணி அவ்வளவு பணி ஆட்டியிருக்காரு. அவரு அரவக்குறிச்சி தொகுதியை தேர்ந்தெடுக்கும் போது எல்லாருமே சொன்னாங்களா, நீங்க கரூர்காரவங்க எல்லாமே என்னுடைய ஊர்ல இருக்கிறதானே, அப்ப அரவிந்த் குறிச்சி தொகுதியில அவர் கடுமையான உழைச்சி தன்னுடைய பங்களிப்பை நிறைவா நிறைவேற்றி அங்கேயும் அவர் ஜெயிச்சிருக்காரு, கரூரையும் ஜெயிக்க வச்சிருக்காரு. சுற்றி உள்ள கரூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா 4 எம்எல்ஏக்கும் கொடுத்துருக்காரு. 33 எம்எல்ஏ மந்திரிகள்ல
ஏழெட்டு பேர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திலேருந்து வந்து திமுகவில் சேர்ந்து அவருடைய நன்மதிப்பை பெற்று பணியாற்றி சிறப்பாக உழைத்து இன்னைக்கு வந்து மந்திரி ஆகியிருக்காங்க. அவரு சாதாரணமாக மந்திரி கொடுத்துட மாட்டார், வேற கட்சியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்க மாட்டார். பணியாற்றணும், அந்தந்த மாவட்டங்களில் சிறப்பாக பணியாற்றணும், அதை கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் கொடுக்கல? உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கு இந்த தேர்தலில் மகத்தான பெரிய ஒரு உழைப்பு. அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் நகைச்சுவையாக பேசி அந்த கூட்டத்தில் மக்களை கலந்து இவர் வந்து கைத்தட்டல்களை பெற்று ஓட்டுகளை பெற்று வாங்கி கொடுத்தவர் உதயநிதி ஸ்டாலின். மாற்றம் இல்லாத உண்மை, மாற்றம் இல்லாத உண்மை. என்ன, அவருடைய பிரச்சாரத்தில் செங்கல்ல கொண்டு போய் மதுரை மாவட்டம் ஃபுல்லாக காமிச்சிருக்காரு. இது வந்து செங்கலுக்கு அடிக்கல் போட்டாட்டதோட சரி அப்படின்னு. என்னன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மோடி அரசாங்கம் இதை வந்து அடிக்கல் நாட்டினதோட சரி, இந்த ஒரு கல் தான் அங்கே இருந்தது. என்ன நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பேச்சில் வீரர் இல்லை, அதாவது டேட்டாவோட எதையும் பேசுறது. அவரு அவரு பாவடி பேசல, எல்லா பேச்சிலையுமே விளையாட்டா யதார்த்தமா பேசுவாரு. பாருங்க இப்படி நடந்திருக்கா, நான் டேட்டாவோட பேசுவாரு பேசுவாரு. அவருடைய முதல் கதாநாயகனா நடிச்ச படம் கூட வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆமா, நகைச்சுவையா நடிச்சாரு அந்த படம். மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு, நான் வந்து நகைச்சுவை பகுதி வந்து ஒரு நிறைய 75 படங்களுக்கு மேல எழுதுனதான் சொல்றேன். ஒரு முதல் படத்துல ஒரு நடிகன் நகைச்சுவை வேடம் ஏற்று நடிக்கிறது ரொம்ப 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 கடினம். அவர் இயல்பாவே எனக்கு நல்லா தெரியும், இயல்பாவே நகைச்சுவை பேசக்கூடியவர், நகைச்சுவை மனுஷன். அதே நேரத்தில் வந்து அனைத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். கண்டிப்பா. எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னா, குருவி படத்தினுடைய குருவி படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாளர், விஜய் வந்து ஹீரோ. விஜய்க்கு முதன் முதல்ல ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்தது அவர் தான். அது வரைக்கும் சின்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் ரெட் ஜெயண்ட்ல இருந்து. ரெட் ஜெயண்ட்ல இருந்து அப்ப அந்த படம் 100வது நாள் வெற்றி விழா வந்து இந்த ஹோட்டல் அடையார் கேட் ஹோட்டலில் நடந்தது. நடக்கும்போது அந்த வெற்றி விழாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய பிரதர் மாதிரி அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் அர்ஜுன் துரை, அர்ஜுன் துரை வந்து சின்ன பையன், அவருக்கு தம்பி மாதிரி. அவங்க அப்பா தான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அண்ணன் மாதிரி. அவர் பேர் ராஜா சங்கர். மிகச்சிறந்த செயல் வீரர், எல்லா கட்சிக்காரர்களுடையும் நட்பு பாராட்டுவார், அன்பு பாராட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதர் ராஜா சங்கர். அவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்டயே இந்த தகவலை சொன்னார், பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் ராஜா சங்கர்கிட்ட இந்த தகவலை சொல்கிறேன். அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றியில் ஷீல்டு கொடுப்பீங்க, அவங்களுக்கு வந்து நல்லா விருந்து வைப்பீங்க, எல்லாம் ரைட்டு. இதனால் யாருக்கு என்ன புண்ணியம்? ஒரு 10 லட்சம் 20 லட்சத்தை வந்து ஏழைகளுக்கு உதவுங்க, அது வந்து உங்களுக்கு காலங்காலத்துக்கும் பேர் சொல்லும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. நல்ல சிறப்பான ஒரு அருமையான ஒரு இது. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு ராஜசங்கர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இதய அறுவை சிகிச்சைக்காக பல ஏழைகள் வந்து பணம் இல்லாமல் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவுங்க அப்படின்னு. உடனே அவர் வந்து ஓகே பேசுவோம் இதை பற்றி அப்படின்ட்டு மறுநாள் வந்து ஓகே 10 லட்சம் ரூபா இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் 10 பேருக்கு நம்ம 1 லட்சம் ரூபா உதவி பண்ணுவோம், அவங்களெல்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லி. நானே வந்து 10 முதியோர் இல்லம், அனாதை இல்லங்கள் சேர்ந்தவங்க ஒரு 7-8 பேர், 7-8 இல்லங்களை தேர்ந்தெடுத்தேன். அதே மாதிரி 2-3 பேர் இந்த இதய மாத்த அறுவை சிகிச்சை மற்ற உடல்நல கோளாறுகள் உள்ளவங்க 3 பேரை தேர்ந்தெடுத்து இந்த 10 பேருக்கும் அந்த விழாவில் 1 லட்சம் ரூபாய் காசோலையை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த படத்தினுடைய லாபத்திலிருந்து வழங்கினார். இப்படி குருவி படத்தினுடைய வெற்றி விழாவில் இந்த ஏழை இளையோருக்கெல்லாம் உதவி பண்ணார். யார் சொன்னாலும் நல்ல விஷயமா இருந்தால் அதை எடுத்து அதை நல்ல பரிந்துரை செய்திருக்கீங்க. அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஏழை இளைஞர்களுக்கு கிடைக்க மாதிரி பண்ணியிருக்காரு. அது கூட அவருடைய மனசு பெருந்தன்மை நிச்சயமாக பாராட்டும். அந்த வயதில் அவருக்கு அந்த பரந்த மனப்பான்மை இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுமாரி தந்தையார் தாத்தா இருக்கிற நல்ல குணங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து அது வந்து கம்ப்ளீட்டாக உதயநிதி ஸ்டாலின்ற ஒரு உருவமாக அமைஞ்சி வந்திருக்கு. அப்படிப்பட்டவருக்கு ஏன் மந்திரி பதவி கிடைக்கல கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாருமே அனுபவசாலிகளும் இளைஞர்களும் தான் மந்திரி ஆயிருக்காங்க. இவரும் ஒரு இளைஞர், இவருக்கும் கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது. சாதாரணமாகவே கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கடுமையான அரசியல் உழைப்பு, முழுமையான திறமை, நிர்வாக திறமை, ஏன்னா மேயராக இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வராக இருக்கும்போதும் சரி, மற்றபடி அரசியலில் வந்து இளைஞரணி தலைவராக களப்பணி ஆற்றும் போதும் சரி, ஒரு தகுதியான ஒரு தளபதி மேலே வந்துட்டு இருக்கும்போதே யாருடைய பரிகாசங்கள்லாம் ஒன்றும் தெரில. 12 கட்டமும் பார்த்தேன், எந்த கட்டமும் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு ஒரு 100 ஜோசியனுங்க போட்டானுங்க.
எந்த காலகட்டத்திலயோ. ஆனா எங்க ஜோசியர் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு மட்டும் வந்து திமுக ஆட்சிக்கு வரும் இப்படி எங்க பார்த்தாலும் அவர் கட்டத்துல ராசி இல்ல, என்ன சொல்றவங்களுக்கு தான் ராசி இல்லாம போச்சு. அவர் வந்து ராசியை நம்பல, தன்னுடைய திறமையை நம்பினாரு, மக்களுடைய கம்ப்ளீட்டா அவருடைய தேவைகள் என்னன்னு சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டாரு. மக்கள் சேர்ந்து இன்னைக்கு கூட ரவி போட்டிருக்கான், தளபதிக்கு வந்து அடிமட்ட தொண்டர் மக்களும் கிராமத்து மக்களும் ஏழை மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் அதிகமா போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கான். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி பேசுற ஊரு உதயநிதி ஸ்டாலின், அவரு உதயநிதி ஸ்டாலின் முற்றிலும் தகுதி படைத்தவர். ஏன்னா அவருடைய நிர்வாகம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், தயாரிப்பு, நடிப்பு இது மூணிலுமே சக்சஸ் ஆனவர். இதுமாரி எல்லா துறையிலையும் அவர் எடுத்துக்கிட்ட துறையில சக்சஸ் பண்ணி வந்திருக்காரு. அவருக்கு நிர்வாகம் தெரியும், மக்களோட ரசனையும் தெரியும், படித்தவர். இந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மேக்னி ஐடல் மாதிரி நின்றுருக்காரு. ஒரு அருமையான ஒரு இப்போ இருக்கிற இளைஞர் அணி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர் ஒரு நடிகனாகி பரிணமளிச்சு திரைத்துறையில் பெரிய லெவலில் ஒரு கதாநாயகனாக வள வந்திருக்காரு. அவருக்குன்னு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கு. இப்போ அவர் என்ன, அவரையும் வந்து நம்ம அமைச்சராக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புரிதி மாதிரி தூத்துவானுங்க. இது பாருங்க அவருடைய நன்மையான காரியங்கள் சொல்றேன். ஏன்னா உதயநிதி சார் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா அவருக்கு அவரை பத்தி பாராட்டி பேசுறதுக்கு அவ்வளவு தகுதி இருக்கு. ஏன்னா திரைப்படத்துறையில எந்த படம் வீக்கா இருந்தாலும் அந்த படம் வந்து தகுதியான படமா, மக்கள் நிச்சயமா இந்த படத்தை ஏற்றுக்கொள்கின்ற படம், இந்த இயக்குநரோட உழைப்பு வீணாயிடக்கூடாது, இவன் வெளி திரையில வெளியில வந்து மக்கள்கிட்ட வந்து கம்ப்ளீட்டா ஏகோபத்து ஆவேதம் பெற்று சிறப்பா வரணும்னு முடிவு பண்ணிட்டான உதவி பண்ணுவார். ஏன்னா இந்த ஜான் மேக்ஸ் தயாரிப்பில் மைனாங்கிற திரைப்படம் பிரபு சாலமன் டைரக்டரோட இயக்கத்தில் வந்தது. அந்த படங்கள் எடுக்கப்பட்டதுக்கு அவங்க அனுபவித்த ரொம்ப சோதனைகள் ஏறாலும் முடிச்சுட்டு அது குரங்கணியில் போய் போட்டு காட்டியிருக்காங்க. குரங்கணியில் போய் மிக படு கஷ்டம். அமலாபால் அதில் வந்து அவங்க கதாநாயகி நடிச்சிருக்காங்க. எவ்வளோ சிரமத்திற்கடையில் அவங்க உழைப்பு, அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ சிறப்பான படம் எடுத்துகிட்டு வந்து தொடர்ந்து படம் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஜெக்ஷன்லாம் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டாக உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இவ்வளோ சிறப்பான படம் இதை வெளிவர்றதுல எனக்கு நிச்சயமா ஒரு இயக்குனர் வெளியில் வருவார், ஒரு தயாரிப்பாளர் மறுபடியும் வருவார், திரைப்படம் நல்லா இருக்குங்கிற முறையில் அந்த வெளியிட்டாரு. படம் ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு போச்சு. அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த படமும் சிறப்பாக வந்திருக்குன்னு சீனி ராமசாமி அவர் நடிக்கலைனாலும் அந்த சிறப்பான வந்த படங்கள்ல ஒரு அவர் சீனி ராமசாமிக்கு அடுத்த படம் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுத்தாரு. அவர் படங்களுக்கு கூட உதவி பண்ணார். ஏன் ஒரு படம் வந்து ஒரு சமூக சேவகனாக ஒரு கிராமத்தில் தமன்னாவோட சேர்ந்து சீனி ராமசாமி இயக்கத்தில் பண்ணார். அது மிகப்பெரிய வெற்றி அடையலைனாலும் அந்த கதாபாத்திரங்கள் சிறப்பாக அமைஞ்சது சீனி ராமசாமியோடைய அவருடைய எண்ணத்திற்கும் அவருடைய டேஸ்ட்டுக்கு அந்த படத்தை எடுக்க வச்சார். இது மாதிரி ஒரு முகசுளிப்பு இல்லாமல் மக்கள் சொல்கிறதையும் ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் இப்போ தாராளமான ஒரு கொடைத்தன்மை, மனப்பான்மை, அரவணைத்து சொல்கின்ற ஒரு பாணி, அதுக்கப்புறம் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு இருக்க உறவுகளை அரவணைக்கிற தன்மை, அப்புறம் வந்து நட்பு பாராட்டுறது, அப்புறம் வந்து கொடைத்தன்மை, எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரப்புரைக்கு போயிருக்காரு. சேர்ப்பாக்கத்தில் மிக அதிகமான வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு இருக்கிற நல்ல பேர் தானே, கண்டிப்பாக உதயநிதி சாருக்கு இருக்கிற நல்ல பேர் தானே. இதை பார்த்து அவரை பார்த்து பொறாமைப்படுறது, அது வந்து இது குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, அவரை வந்து மகனை திருப்பி கொண்டு வந்துட்டாரு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவனவன் சிறகுகளுக்கு எவனவன் வலிமை இருக்கிறதோ அவ்வளவு அவ்வளவு உயிரை பறக்கலாம். ஏன் இவன் அவங்க மந்திரியா இருந்தாங்க, அவங்க மகன்கள்லாம் வந்து மிகப்பெரிய உச்சிக்கு போக வேண்டியதுன்னு அவங்கள்ட்ட இல்லாத பணமா, எந்த மந்திரி மகன்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தது? அவங்களெல்லாம் களத்துக்கு வர சொல்லுங்க, ஜெயிக்க சொல்லுங்க, அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க அவருக்கு ஏன் கொடுக்க கூடாது? நான் வந்து என்ன நினைக்கிறேன், உதயநிதி வந்து எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆரும் திமுகவில் இருந்தாரு சரி, ஆனா எந்த மந்திரி பதவிகளும் அவர் வந்து வாங்கிக்கல சரி. அப்புறமா அவருக்கு வந்து தனியா போய் கட்சி ஆரம்பிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரே தவிர திமுகவில் எந்த மந்திரி பதவிகளும் வாங்கிக்கல. அவரும் வந்து கேட்ட மாதிரி தெரியல. ஆமா, அந்த மாதிரி இவரும் கேட்கல, அவங்களும் கொடுக்கல. ஒரு சமயம் ஏதாவது ஒரு நாள் இவருடைய இந்த சிறப்பான பணிக்கு, சிறந்த குணத்துக்கு ஒரு நல்ல பதவி வந்து மு க ஸ்டாலின் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா, மந்திரி பதவி இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அவர் சிறுசேமிப்பு துறை திட்ட துணைத் தலைவராக கொடுப்பாரு எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி.
இல்ல அதை விட மிகப்பெரிய பதவிக்கு கூட அவருக்கு தகுதி இருக்கு. எந்த பதவியுமே சிறிய பதவி பெரிய பதவி இல்ல. ஏற்றுக்கொள்பவர்கள் எந்த பதவியிலும் உழைத்தால் அவர்களுக்கு திறமை இருந்தால் அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போதுமே தளபதிக்கு உண்டு. அவர்கிட்ட வந்து என்னன்னா உழைத்தால் தான், திறமை காமிச்சால் தான், தனிமணி ஒழுக்கம் இருந்தால் தான், களப்பணி ஆற்றினால் தான், அதில் நல்ல பெயர் எடுத்தால் தான் அவர்களுக்கு பதவி என்ற ஒரு கோட்பாட்டில் தான் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் இயங்குவாங்க. சும்மா வந்து ரெக்கமெண்டேஷன்ல போயிடலாம், தெரிஞ்சவங்க மூலயமா போயிடலாம், அப்படி இப்படிலாம் எதுவும் நடக்க முடியாது. அவருக்குன்ற தகுதிகளை வெளிப்படுத்தணும், அவங்களுக்குண்ட திறமை வெளிப்படுத்தணும், அவங்க மக்கள் பிடித்தவர்களாக இருக்கணும். இதுதான் திமுகவில் அதான் இனிமேல் நடக்கும். தளபதியோட அவருடைய இனிமேல் நடக்கின்ற அவருடைய ஆட்சி வந்து இப்படி தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதனால் என்றைக்கு இருந்தாலும் உதயநிதி, ஏன்னா காலையில் உதிக்கின்ற சூரியன். சமயம் உதயநிதி வந்து நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காரு, நிறைய படம் கைவசம் இருக்கு. மந்திரி ஆனா நடிக்க முடியாதுல்ல. சரியான விஷயம்னா அவரை நம்பி கிட்டத்தட்ட 45-100 தொழிலாளிகள் இருக்கிறாங்க, ஒரு 100 விநியோகஸ்தர்கள் இருக்கிறாங்க, ஒரு 100-200-500 தியேட்டர்கள் இருக்கு. ஸோ கலைத்துறையில் அவருடைய பணி தேவைன்னு சொல்லி அவரை விட்டு வச்சிருப்பாங்க, தெரியல. இருக்கலாம் இருக்கலாம், ஏன்னா மந்திரி ஆகிட்டா நடிக்க முடியாது. கண்டிப்பாக எம்எல்ஏவா இருந்தால் நடிக்கலாம். அதனால அவர் நடிப்பை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆமா ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் பேலன்ஸ் இருக்குல்ல, ஒர்க் நாலஞ்சு படங்கள் அதெல்லாம் முடிக்கணும்னா அவர் மந்திரியாக இருந்தால் நடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கலையா என்ன தெரியல, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? அதான் மந்திரி பதவி என்பது அவர் விரும்பாமலும் இருக்கலாம், ஏன்னா கேட்டு பெறுவதெல்லாம் மந்திரி பதவி. உதயநிதி அதை கேட்கவும் மாட்டார். ஒரு நாள் அவரை அந்த கதவை தட்டிக்கிட்டு அந்த பதவி அவரை தேடி வரும். ஏன்னா இப்போ வந்துக்கு வந்து வெளியிலிருந்து அதுக்கு முற்றிலும் தகுதி உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இப்போ வெளியிலிருந்து இப்போது தலைவர் தளபதி அவர்கள் சாதிக்க வேண்டிய சாதனைகள் நிறைய இருக்குது. அதை வெளியிலிருந்து அதை பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் உதயநிதி எம்எல்ஏ அவர்களுக்கு இருக்கிறது. நான் வெளியில் என்ன நடக்கிறது அதற்கான சமூக, இந்த மண் சார்ந்த அரசியலில் சமூக நீதி என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்கு உதயநிதி போன்ற இளைஞர் அணி அமைப்புகள் வந்து நிச்சயமாக அதுக்கு வந்து தூண்கள் போல நின்று இந்த 5 ஆண்டு காலம் இந்த கஷ்டப்பட்டு 10 ஆண்டு காலம் போராடிய ஒரு ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும். அதற்காக அவரை வெளியிலே விட்டு வைத்திருக்கிறாள் என்று நம்ம நினைத்துக் கொள்வோம். இளைஞர் அணி தலைவராக இருக்கிறதால இளைஞர்கள்லாம் இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இது இவர் வரலனால இளைஞர் அணியிலேருந்து நிறைய பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்து மகிழ்ச்சிப்படுத்திட்டாங்க. அந்த வகையில் உதயநிதிக்கு வந்து இப்போ மிகப்பெரிய பணி, மந்திரி பதவி கொடுத்தா அந்த ஒரு துறையை மட்டும்தான் அவர் கவனிக்க வேண்டிய பணி இருக்கும். இப்போ மந்திரி பதவி கொடுக்காததால அனைத்து துறைகளிலும் அவருடைய கவனம் செலுத்தி மக்களுக்காக அவர் பணியாற்றுறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இப்போ அவருக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக அவர் ஒரு பண்பாடு உள்ளவர். ஏன்னா விஜயகாந்த் எந்த காலத்திலுமே எப்பொழுதுமே ஒரு நடிகராக இருந்த உதயநிதிக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு பாராட்டி வந்தது கிடையாது. அதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்னும் நெருக்கமாக வரல. அதற்காக வந்து யாரையும் வெறுத்தார் விஜயகாந்த் சொல்ல முடியாது. ஆனாலும் வெற்றி பெற்ற பிறகு ஒரு, அதாவது முதல் முதல்ல ஒரு விஜயகாந்த் ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு கட்சி தலைவர் ஆனார் இல்லையா, அதுக்காக வேண்டி அது அப்படி ஒரு முக்கியமான ஒரு தலைவரை, ஒரு நடிகனாக இருந்து எம்எல்ஏ ஆனவரை போய் மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு அவங்க வீட்லேயே அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம். உதயநிதி ஸ்டாலின் வந்தவுடனே அவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்களாம். வந்து வந்து ஒன்றுமே அவங்களுக்கு பரபரப்பாக இருந்ததுதான். அப்புறம் வந்து இதுமாரி அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகலான்னு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் நல்ல குணங்கள் உள்ளவங்க நல்ல மனம் இருந்தால் ஜெயிக்கலாம். ஆமா ஆமா, அது வேற ஒண்ணும் இல்லை. குணமும் இருக்கு அவர்கிட்ட, நல்ல மனமும் இருக்கு. ஓகே, மீண்டும் அவர் வந்து ஒரு சிறந்த பதவியை ஏற்கும் பொழுது நாம சந்திச்சு அடுத்த வீடியோவை போடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.